இன்னைக்கு ஒரு புது இது பார்க்கலாம். நம்ம வீட்டு சம்டைம்ஸ் வால் கிளாக் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ஆனா கடிகாரம் வந்து கெட்டு போயிருக்கும். அது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ. ஸோ இப்போ இது இவ்வளோ அழகா இருக்கு என் வேலைப்பாடோட. ஸோ இது தூக்கி போட மனசு வரல, கடிகாரம் நின்று போச்சு. அதனால என்ன பண்ணா இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேமா ஆக்க போறோம். சரி, திருப்பி இது ஸ்க்ரூ எல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் பார்த்து கட்டிடுங்க. சிம்பிள் ஒர்க் தான் இது, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம், அழகாயிடும். நம்மளுக்கும் வந்து அந்த ஃப்ரேம் வேஸ்டாக போன மாதிரி இருக்காது. வெறும் கடிகாரம் தானே, அதை மட்டும் அந்த இதை ஒட்டி தூக்கி போட்டலாம் உள்ள மட்டும். ஸோ அது மாதிரி எடுத்துருங்க. இது அப்படியே எடுத்துட்டா பாருங்க, இதில் இருக்கா. இப்போ இதுலேருந்து இதை மட்டும் எடுத்துடலாம் முள் அந்த இதை ஒண்டி. ஸோ கடிகாரத்தை நம்ம அடிச்சிட்டோம், அதுலேருந்து பின்னாடி இருக்கிற ரப்பர் இதெல்லாம் இருக்கும்ல, பேட்ரி அது கூட எடுக்க வந்துடும். அப்படியே கையோட எடுத்துடலாம், அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒன்றுமே இருக்காது, அதில் காலியாக இருக்கும். அந்த வாஷர்லாம் இருக்கு பாருங்க, எல்லாத்தையுமே எடுத்துருங்க, அதுலேருந்து ஒன்றுமே வேண்டாம். அந்த கடிகாரம் தான் ஓட போகிறது இல்லையே. பின்னாடிலேருந்து அந்த இதையும் சேர்த்து எடுத்துடணும், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இந்த பாருங்க, அதான் அதில் தானே பேட்டரி போடுவோம் அது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து இப்போ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு தான் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்குது பாருங்க. அந்த 1, 2, 3 பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம அதில் என்ன வைக்கணுமோ, பெருமாள் படம்னா பெருமாள் படம், இல்லை நம்மளோட ஃபோட்டோஸு எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி நாங்கள் ஒரு சுவாமி படம் எடுத்தோம். இந்த கண்ணாடியும் எடுத்து தொடச்சிடுங்க, சமயத்தில் நீட்டாக இருக்கும். இந்த இந்த கண்ணாடியோட அளவில் தான் நம்ம படத்தை கட் பண்ண போகிறோம். ஏன்னா கரெக்டாக உள்ளே அலையினானும் இல்லை. ஸோ அதனால் எந்த கேலண்டர் இருக்கும் பாருங்கள், பழைய கேலண்டர் இல்லை எந்த ஃபோட்டோ வேணாலும் நான் சொல்ல வரேன், எதாவது ஃபோட்டோ இருந்தால் கூட. இப்போ இந்த நரசிம்மசுவாமி அழகாக இருக்கார். ஸோ யோக நரசிம்மர் அவர் வச்சு பார்க்க போகிறோம். எஸ் கரெக்டாக இருக்கு பாருங்க, சமய செட் ஆகிடுச்சு அவருக்கே வச்ச மாதிரி. அவ்வளோதான், இதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். கட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இவரை அதில் வச்சிட வேண்டியதுதான். அந்த கடிகாரத்தை முள் இது நம்பர் இருக்கு பாருங்க, 1, 2, 3, அது மேலே சுவாமி அப்படியே வச்சு கண்ணாடி எடுத்து மேலே வச்சிட போகிறோம். இந்த ஃப்ரேமில் எடுத்து முதல்ல கண்ணாடி வைக்கணும். அந்த முதல்ல இந்த எடுத்தவரையே அந்த ஃப்ரேம் அது. இப்போ சுவாமியை திருப்பி வச்சுக்கலாம். அம்மா இப்போ இந்த மணி நம்பர்லாம் இருந்துப்பாங்க, அது வந்து மறைஞ்சு போயிடும். அதுலேயே தான் இருக்குது, பெருமாள் படம் வந்ததுன்னு அது மறைஞ்சு போயிடும். அவ்வளோதான் இது. இப்போ அப்படியே பாக்கி நம்ம கட்டிட்டோம் பாருங்க, ஸ்க்ரூஸ் எல்லா ஸ்க்ரூவையும் மறுபடியும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும் பார்த்தீங்களா. இப்போ சூப்பர் ஆயிடுது. எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு அழகாக அதே மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. சிம்பிளாக இட்டு பாருங்க, 1 நிமிஷமா வேலை. அழகான கண்ணாடி இது கடிகாரம் இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரேம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட் பண்ணாம. இப்போ பாருங்க இவ்வளோ ரிச்சாகவும் இருக்கு, அழகா இருக்கு பாருங்க கண்ணாடி. மீன் கடிகாரம் வந்து இப்போ இப்படி மாறிடுச்சு சுவாமி படமா. ஸோ உங்களுக்கு மாட்டுறது எல்லாமே அதே இருக்கு இல்லையா, அதனால ஈஸி. ஸோ இந்த மாதிரி பண்ணால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைகள்னு ஒரு கட்டுறேன் பாருங்க, இன்னொரு கடிகாரத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். சின்ன சின்ன நம்ம மாற்று பசங்களோட குழந்தைகள் படம்லாம் இருக்கும் இல்லையா, கொலாஜாக வச்சு அழகாக மாட்டி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.